ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இன்றைய காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் புது புது நடிகைகள் ஆதிக்கம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நடிகைகள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க வெகுவாக ரசிகர்கள் மனதை கவர ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இன்றைய காலகட்டங்களில் புது புது நடிகைகள் வந்தாலும் தொண்ணூறுகளில் இருந்த நடிகைகளோட இடத்தை பிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் நடித்த நடிகைகள் எல்லா பெரும் பல முன்னணி நடிகர்களோட திரைப்படத்தில் தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து வருடமாவது நடிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சில நடிகைகள் இரண்டு மூன்று வருஷத்துலேயும் நடிச்சுட்டு சினிமா விட்டே காணா போயிடுறாங்க அதனால தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் நடித்த நடிகைகள் எல்லாமே சிறப்பான நடிகைகள் அதுல முக்கிய சிறப்பு பெற்ற ஒரு நடிகை தான் மீனா குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமானாங்க சின்ன வயசுலேயே நடி பாராட்டு பெற்றவங்க பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க நடிகை மீனா அவர்கள் பல முன்னணி நடிகர்களோட திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு நடிக்கிறக்கான வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு தடவை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒரு திருமண விழாவில் கலந்துகிட்டாரு அந்த திருமண விழாவில் தான் குட்டி பொண்ணா இருக்கக்கூடிய மீனாவை பார்த்துருக்காரு மீனா துரு துருன்னு இருந்திருக்காங்க அப்போ தான் தன்னோட சினிமாவில் நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெஞ்சங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மீனாவை நடிக்க வச்சாரு மீனா அந்த திரைப்படத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துல ரஜினி கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க முத்து திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாவே நடித்து புகழ் பெற்றாங்க என் ராசாவின் மனசு நிலை திரைப்படத்தில் முதல் முதலாக கதாநாயகியாகவும் அறிமுகமானாங்க இந்த முதல் திரைப்படமே நல்ல வெற்றியை கொடுக்க மீனா தொடர்ந்து பல முன்னணி நடிகர்கள் திரைப்படத்தில் நடித்தாங்க நடிகை மீனா அவர்கள் ஆறு லாங்குவேஜ் பேசுவாங்க இதனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லி பல மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க மீனா அதிகமான லாங்குவேஜ் பேசுகிறதுனால டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகளுக்கு டப்பிங் கொடுத்துட்டும் வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான சினிமா வாய்ப்புகளும் இவங்களோட கையை விட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் நடிகை தேவி அணிக்கு பதிலாக முதல்ல மீனாவை நடிக்க வைக்கலாம் தான் முடிவு பண்ணாங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் மீனாவால் நடிக்க முடியலை அதுக்கு பதிலாக தான் தேவி அணி இந்த மாதிரி முக்கியமான சில திரைப்பட வாய்ப்புகளையும் அவங்க தவற விட்டுருக்காங்க இருந்தாலும் முன்னணி நடிகையாவே வளம் வந்தாங்க நடிகை மீனா எப்படி குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானாங்களோ அதே மாதிரி தன்னோட மகள் நைனிகாவையும் குழந்தை நட்சத்திரமாகவே அறிமுகப்படுத்துறாங்க தெரி திரைப்படத்தில் அறிமுகமான இவங்க நடிப்பில் மீனாவையும் மிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்தபடியா அரவிந்த் சாமி மற்றும் அமலா பால் நடிச்ச பாஸ்கர் ஒரு ராஸ்கல் திரைப்படத்திலையும் நைனிகா நடிச்சிருந்தாங்க இப்போ அடுத்தபடியா நைனிகா நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிப்பு மேல கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க நடிகை மீனா இப்போ வரையுமே திரைத்துறையில இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய அண்ணாத்த திரைப்படத்திலையும் மீனா நடிச்சிருக்கதா தகவல் வெளியா இருக்கு இதனாலேயே ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்